இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம காவியா வந்து ரொம்பவே அடமண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திபன் இருக்கிற அந்த ஒர்க் பிளேஸ்லேயே வந்து நின்றுட்டே இருக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம பார்த்திபன் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் பரவாயில்ல நீ நின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மழை வந்துட்டு அடித்து ஊற்றுனனால காவியா இன்னமும் அதே இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் வந்துட்டு சொல்கிறாரு. நீங்கள் போய் அவங்கள வீட்டில் மட்டும் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உடனே பார்த்திபனை கூட்டிகிட்டு நம்ம பார்த்திபன் வந்து காவியா கிட்டே வந்து பேசுகிறாங்க. எதுக்கு இங்கே வந்து வெயிட் பண்ணுற, ஒழுங்காக வீட்டுக்கு கிளம்ப அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடமெண்ட்டாக நின்னதுனால வேறு வழி இல்லாமல் வண்டி எடுத்துக்கிட்டு அவங்களும் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வீட்டுக்கும் வராங்க. போகிற வழியில் வண்டி ரிப்பேர் ஆகுது. ஆனால் வந்து டென்ஷனில் பார்த்திபனுக்கு அதை வந்து சரி பண்ண முடியல. ஆனால் காவியா அதை வந்து சரி பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணியும் விடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கும் ரிட்டர்ன் வராங்க. இது ஒரு ஜோடிக்கு நடந்தால் இன்னொரு ஜோடி வந்து நம்ம ஜீவா வந்துட்டு வெளியில் போயிட்டு வந்து சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஜலதோஷமாக இருக்குது, ஆவி பிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரியா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகி ஊரெல்லாம் சுற்றிட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட ஆவி பிடிக்கணும்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணிலாம் வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கண்ணில் பொறாமல் வந்து வெளியில் தெரியுது. அது வந்து ஜீவாவுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்துட்டு வேறு பொண்ணு கூட பேசுகிறது, வெளியில் போகிறது வர்றது, எங்கே போனேன் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் தோன்றது எப்போன்னா நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால தான் என் மேலே இப்படிலாம் அக்கறை படுறீங்க அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்கிறாரு. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பிரியாவுக்கு மனசு வரல. இந்த பக்கம் பார்த்திபன் வந்ததுக்கப்புறம் இடி மின்னல் அப்படி வந்தோன்னா அந்த கட்டிகிட்டு இருக்க பில்டிங் வந்துட்டு திடீர்னு இடிஞ்சு விழுந்து அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே அடிபடுது, சில பேர் இறந்தும் போயிடுறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சுது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.